நமது ஜெபம் டிவியில் தேற்றும் சத்தம். வேதம் சொல்லுகிறது பிள்ளைகளை கோபப்படுத்தாதீர்கள். பிள்ளைகளை கோபப்படுத்த கூடாது. பிள்ளைகளை கொஞ்சுங்க, நேசிங்க. உங்க பிள்ளைக்கு தெரியணும், என் அப்பா என்ன சும்மா அடிக்கல, நான் பண்ண தப்புக்காக தான் அடிக்கிறாரு. எங்க அம்மா என்ன சும்மா அடிக்கல, நான் பண்ண மிஸ்டேக்குக்காக தான் அடிக்கிறாங்கன்னா அந்த பிள்ளைக்கு தெரியணும். அதுக்கு உணர்வு உண்டாக கூடிய அளவுக்கு கிரியை செய்யணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ACA Puzhal Ministries presents Voice of Comfort every day at 7:30 AM. Don't miss it on Jebamtv. அப்பா அம்மாவா நீங்க இருக்கீங்க, உங்க பிள்ளைங்க இருக்கு. அந்தந்த பிள்ளைக்கு எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த நிலையில் என்னென்ன உதவிகள் செய்ய வேண்டுமோ அதை கரெக்டாக செய்வீங்க பாருங்க. ஒரே பிள்ளை மட்டும்தான் அல்லேலூயான்னு சொல்லுது, அந்த பிள்ளை வீட்டில் மட்டும்தான் கரெக்டாக நடக்குதோ? அல்லேலூயா. இப்போ பாருங்க, உங்க பிள்ளை நல்லா படிக்குது, நீங்க படிக்கிறத விட நல்லா படிக்குது. ராத்திரிலாம் இல்லைம்மா, நாளைக்கு எக்ஸாமா, நான் ஃபுல்லாக நைட் படிக்க போறோமா, என்ன பண்ணுவீங்க? உன் தலையெழுத்து போன் போட மாட்டீங்க. என்னடா செல்லும், காஃபி போட்டு கொடுக்கட்டுமா, டீ போட்டு கொடுக்கட்டுமா? அப்புறம் உங்கள் புருஷன்கிட்ட போய் சொல்லுவீங்க, எங்கள் நம்ம பிள்ளை தரையில் உட்காந்து படிக்குதுங்க, கொஞ்சம் சிரமமாக இருக்கும், ஒரு டேபிள் சேர் வாங்கி கொடுக்கலாம். ஆமீன். அப்போது படிக்கிற பிள்ளைக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க பாருங்கள். காசு பணம் இல்லாவிட்டாலும் எப்படியாச்சும் இதையாச்சும் பரட்டி உருட்டி மேல் படிப்புக்காக ட்ரை பண்ணுறீங்க. அப்போது அந்த பிள்ளை பாருங்கள் நல்லா படிக்குது. அப்போ அதுக்கு என்ன உதவி தேவைப்படுது? ஒரு மாரல் சப்போர்ட் அதுக்கு தேவைப்படுது. அதை சாப்பாடு கட்டி கொடுக்கறது, அதனுடைய சேண்டி கடமைகள் நிறைவேற்றுவது, மேற்படிப்புக்காக பணத்தை செலவு செய்வது, இந்த விதத்தில் நீங்கள் செய்கிறீங்க. அல்லேலூயா. அதே பிள்ளை சில நேரத்தில் பலவீனப்படுகிறது, திடீர்னு தலை சுத்துதுமா, நல்ல படிக்கிற பிள்ளை தானே டக்குன்னு மயக்கம் போட்டு விழுந்துருது. சில பலவீனங்கள் அது உடம்புல இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதுக்கு பலப்படுத்தக்கூடிய ஒரு விதத்தில் அதுக்கு உதவி பண்ணுறீங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணுமா, டாக்டர் அணுகணுமா, இல்லை அதுக்கு என்ன சிகிச்சை வேணும், என்ன ஃபுட்டு கொடுத்தா அந்த பிள்ளை பலப்படுத்தப்படும், அந்த விதத்தில் அந்த பிள்ளைக்கு உதவி செய்கிறீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நல்ல பிள்ளை தான், ஆனால் சொன்னால் தான் செய்வான் உங்கள் பிள்ளை. அப்போ என்ன பண்ணுவீங்க? தொடப்பத்தை எடுத்து பெருக்கு, அது தானே செய்யாது பாருங்க. சில பிள்ளைக்கு பெருக்கவும் சொல்லி கொடுக்கணும், குளிக்கவும் சொல்லி கொடுக்கணும், ட்ரெஸ்ஸு மாற்றவும் சொல்லி கொடுக்கணும். இல்லைனா மாற்றாதையா, வீட்டில் இருக்க முடியாதையா, அதால் ஏன்யா பெருசாளி செத்து போன நாத்த அடிக்கய்யா. சில குடும்பத்தில் பாருங்க, சில பிள்ளைங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். நல்ல பிள்ளை தான், ஆமீன், நல்ல பிள்ளை தான், ஆனால் சொல்லிக்கிட்டே இருக்கணும், குழி பெருக்கு, ட்ரெஸ்ஸை மாற்று, கடைக்கு போயிட்டு வா. அப்போ பாருங்க, ஒவ்வொரு காலகட்டத்தில் அந்த பிள்ளைக்கு நம்ம என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருக்கோம். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? கரெக்டாக திருமண வயசு வந்துருச்சு, என்ன பண்ணுறோம்? போ அப்படியே போய் யாராச்சும் ஒரு பையனை பார்த்துனவா, போ அப்படியே போ, ஒரு பொண்ணை போய் கை பிடிச்சிட்டு அப்படியே சொல்கிறோம். கரெக்டாக நம்ம களத்தில் இறங்கி பிள்ளைக்கான ஒரு காரியத்தை நம்ம செய்கிறோம். அல்லேலூயா. இப்போ அதே பிள்ளை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க வீட்டில், அவங்க காலேஜ்லேயோ ஸ்கூல்லேயோ வெளியோ நட்பர்லாம் பேசிக்கிட்டாங்க, ஏய் நம்ம ஒரு ஊருக்கு போகணும், ஆனால் கையில் ஒரு 20,000 ரூபாய் 30,000 ரூபாய் இருந்தால் சூப்பராக இருக்கும், பரட்டுடா அப்படின்னு சொல்லும்பொழுது உன் பிள்ளை வந்து உன்கிட்ட கேட்க மாட்டுது, கேட்டால் பரம்பளையர் நீ ரெண்டு போடுவேன், என்ன பண்ணுது, அறியாமல் தெரியாமல் அரசல் புரசலாக உன் நெக்லஸ் கோல்டு நெக்லஸை திருடி கொண்டு போயிருது. நல்ல பிள்ளை தான், திருடி கொண்டு போயிட்டு வித்து ஜல்சா பண்ணிட்டு வருது, என்ன பண்ணுவீங்க? எங்க இப்படி பார்த்தா எப்படிங்க, என்னங்க பண்ணுவீங்க? நீங்கள் ஒரு நல்ல தாய், ஒரு நல்ல தகப்பன் என்ன பண்ணுவீங்க? பதிலே இல்லை. ஆ, யார் சொன்னது அடிப்போன்னு? உங்களுக்கு அவார்டியா? தப்பு கிடையாது. அல்லேலூயா. அந்த அதுதான் பாருங்க வீடுன்ற, எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதுதான் சபையும் தேவனுடைய வீடமா இருக்கிறது. தாங்குற இடத்துல தாங்கணும், முத்தம் கொடுக்கிற இடத்துல முத்தம் கொடுக்கணும், செல்லம் கொஞ்சம் இடத்துல செல்லம் கொஞ்சணும், புத்திமதி சொல்ற இடத்துல புத்திமதி சொல்லணும். கேட்கலன்னா கண்டிக்கணும் இல்லை, பெரம்பெடுத்து ரெண்டு போடணும். பக்கத்தில் பார்த்து சொல்லு, உன் பிள்ளையின் நெஞ்சில், சொல்லுங்க சொல்லுங்க, பக்கத்தில் உன் பிள்ளையின் நெஞ்சில் மதியீனம் புத்தியீனம் அது ஒட்டிக்கின்னு இருக்கும். நீ கையில் பெரம்பெடுத்தாதான் அந்த நெஞ்சில் இருக்கிற
அந்த புத்தியினத்தை காலி பண்ண முடியும். எத்தனை பேர் சொல்றீங்க, என் பிள்ளையை நான் அடிச்சதே, கையை வச்சதுல ஒருத்தர் கை தூக்குங்க பார்க்கலாம், என் பிள்ளைய பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் தொட்டதே இல்லை. உங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, அந்த சிஸ்டர் இங்க தான் இருக்கிறாங்க, அவங்க சொன்னாங்க, ஐயா என் பிள்ளைங்களை வளர்க்கறதுக்காகவே ஒரு மரத்தை நான் வளர்த்தேன். திலகம் சிஸ்டர், என் பிள்ளைங்களை வளர்க்கறதுக்காகவே ஒரு மரத்தை வளர்த்தேன். ஏமா மரத்தை வளர்த்து, அப்பப்ப மரக்கிளைய உடச்சி பிரிச்சு அவருடைய மூன்று பிள்ளைகளுக்காக நான் கர்த்தர சோத்திரம் பண்றேன். அருமையான பிள்ளைகள், முத்து முத்தான பிள்ளைகள். நான் எல்லா பிள்ளையும் அப்படிதான் நான் சொல்றேன். அல்லேலூயா. அப்ப கொஞ்சம் நம்ம பாருங்க, பிள்ளைங்களை கட்டி பிடிக்கணும், அரவணைக்கணும், ஆற்றணும், எல்லா கடமை செய்யணும். பின்ன வேண்டிய நேரத்தில் என் பிள்ளைங்க ரெண்டு பேரும் பிறந்து கொஞ்சம் வளர ஆரம்பிக்கும் போதே ட்ரெஸ் வாங்கினேன், புக்கு வாங்கினேன், அவங்களுக்கு என்ன வாங்கணுமோ எல்லாத்தையும் வாங்கினேன், கூட சேர்ந்து பரம்பையும் வாங்கினேன். அப்பத்திலேருந்தே ரெண்டு பேரையும் சும்மாலாம் போட மாட்டேன். சொல் பேச்சு கேட்கவில்லை என்றால் பலந்து கட்டுறது. அந்த பரம்பு பிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன பண்ணேன், ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி, என் மனைவியையும் என் ரெண்டு பிள்ளைங்களையும் கூப்பிட்டுட்டு அமைஞ்ச கரைக்கு ஒரு பெரம்பு ஷாப்புக்கு கூப்பிட்டு போனேன். ஏன்னா நான் ஐயா வீட்டில் அண்ணா நகரில் இருந்ததுனால அந்த பெரம்பு சேரெல்லாம் ஐயாவுக்கு பிடிக்கும், அங்கே தான் வாங்குவாங்க. அதனால் அந்த பெரம்பு பின்னுற அந்த ஷாப் எனக்கு தெரியும், இங்கே லோக்கலில் இருக்கான்னு எனக்கு தெரியல, அமைஞ்ச கரையில் ஒரு இடத்துல இருக்குது. நேராக என் மனைவியும் பிள்ளைங்களையும் வச்சுக்கிட்டு நேர பெரம்பு வைக்கிற பெரம்பு பின்ற கடைக்கு கூட்டு போனேன். கூட்டு போயிட்டு ரெண்டு பெரம்பு வாங்கினேன். ரெண்டு பெரம்பு வாங்கி என் பிள்ளைங்களுக்கு முன்னாடியே சொன்னேன், உனக்கு பைபிள் வாங்கி கொடுத்துருக்கேன், சாப்பாடு வாங்கி கொடுத்து. அன்றைக்கும் பெரம்பு வாங்கிட்டு ஹோட்டல் தான் கூட்டு போனேன். கூட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்தேன், சாப்பாடு வாங்கி கொடுத்து எல்லாமே வாங்கி கொடுத்துருக்கேன், பெரம்பும் வாங்கி வச்சுருக்கேன், உங்கள் ரெண்டு பேருக்காக தான். அல்லேலூயா. இப்போவும் எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கண்ணாடி டோர் இருக்கும் பாருங்க, எங்கள் வீட்டில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, எங்கள் வீட்டுக்கு எல்லோரும் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான். அந்த கண்ணாடி டோருக்கு கீழே ஒரு ஏரியா இருக்கும், அங்கே ஒரு பெரிய பெரம்பு இருக்கும். இன்றைக்கும் ரெண்டு பெரம்பு வச்சுருக்கேன். எதுக்கு நினைக்கிறீங்க, நான் தினமும் பிள்ளைங்களை கொஞ்சுறேன். அல்லேலூயா. நேற்று கூட என் பிள்ளைங்கள் பள்ளிக்கூடம் போகும்போது கட்டி பிடிச்சி ரெண்டு பேருக்கும் முத்தம் கொடுத்து தலையில் கையை வச்சு ஆசீர்வாதம் பண்ணி ஜோம் பண்ணி நேற்று கூட நான் அதை செஞ்சேன். ஆனால் சொல் பேச்சு கேட்கலை. முன்னாடி நான் சொல்வேன், இந்த காரியத்தை செய்யக்கூடாது, இந்த காரியத்தை செய்யணும். செஞ்சேன்னா டேடி பின்னிடுவேன், செஞ்சுட்டு வந்து நிற்குங்க, பின்னு பின்னு பின்னிட்டு மறுபடியும் சொல்வேன். ஏன்னா இந்த பிள்ளைங்களுக்கு புரியணும், டேடி என் மேலே எரிச்சலாக இருக்காரு, மம்மி என் மேலே கோபமாக இருக்காங்க, நீ எல்லாம் ஒரு மம்மியா, நீ எல்லாம் ஒரு டேடியா, அப்படி பிள்ளைங்க நினைக்கவே கூடாது. உன்னுடைய நன்மைக்காக தான் நான் சிச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் சொல்வேன், போட்டு வந்ததுக்கு அப்புறமா சொல்வேன், எதுக்கு அடிச்சேன், புரியுதா? புரியுது டேடி, இனிமே செய்ய மாட்டேன் டேடி. பிள்ளைகளை நேசிக்கிறபடினால் சிச்சிக்கிறோம். அல்லேலூயா. ஒரு போதகர் பாருங்க, சர்ச்சில் குழந்தை பிரதிஷ்டை பண்ணார், 3 பிரதிஷ்டை அன்னைக்கு, அப்பா அம்மா அப்பா அம்மா குழந்தை வச்சுட்டு பிரதிஷ்டை பண்ணிட்டு 3 பேரையும் நிற்க வச்சு கேட்குறார், பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கியிருப்பீங்களே, அந்த குழந்தைங்களுக்கு காலிலேயே கொலுசு, கோல்டு கையில், கோல்டு காலில், கோல்டு அந்த உடம்பு தான் சின்னதாக இருக்குது, மொத்தமாக கோல்டு. பாஸ்டர் சொன்னார், எல்லாம் வாங்கியிருக்கீங்களே, பெரம்பு வாங்கினீங்களா? 3 ஃபேமிலி சிரிக்குதுங்க. முதல்ல பெரம்பு வாங்கி வீட்டில் வைங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? உங்கள் வீட்டில் பெரம்பு இல்லைன்னா இன்றைக்கி முதல்ல என்ன பண்ணுங்கள், அமைஞ்சு கரைக்கு போயிட்டு அட்ரஸ் என்ன நான் சொல்கிறேன், அதாங்க ஃபேமிலி, அதாங்க குடும்பம், அதுதாங்க வீடு. பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியில் நடத்து. பக்கத்தில் பார்த்து சொல்ல, கல்யாணம் ஆகிற வரைக்கும் ஆம்பளை பையனாக இருந்தாலும் சரி, பொம்பளை பொண்ணாக இருந்தாலும் சரி, சொல் பேச்சு கேட்கலன்னா பின்னு பின்னு பின்னிரு.
தப்பே கிடையாது. வார்த்தை சொல்லுகிறது, நீ தண்டியாமல் போனால் அவன் உனக்கு நிந்தையையும் அவமானத்தையும் கொண்டு வருவான். அப்போ கர்த்தர் அப்படிதான் இருக்கிறார் பாருங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லு, நீ சும்மாவா பிள்ளைக்கு அடிக்கிறதுக்கு தொடப்பு கட்ட எடுக்கிற? என் மனைவி வந்து என்ன விட சூப்பர், நான் பெரம்பு தான் எடுப்பேன், அவங்க கரண்டி தான் எடுப்பாங்க. நான் பாருங்க செலவு மிச்சம், வாங்கின பெரம்பு அப்படியே வச்சிருக்கேன், அடிக்க வேண்டிய இடத்துல நேரத்தில் மட்டும் அடிச்சு. என் மனைவி நாலஞ்சு கரண்டியே பெண்டு பெண்டான் இருக்கும் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கரண்டி எப்படி கோணின்னு இருக்கும், ஒன்று ஜிக்ஜாக்காக இருக்கும், ஒன்று எஸ் மாடலில் இருக்கும். எத்தனை தோசை கரண்டி தான் வாங்கி தர்றது? இல்லை இல்லை, பிள்ளைகளை நம்ம நேசிக்கிறோம், பிள்ளைகள் மேலே உசுரையே வச்சுருக்கோம். நான் அனுபவிக்காத ஆகாரத்தை என் பிள்ளைக்கு நான் கொடுக்குறேன், நான் உடுத்தாத உடையை என் பிள்ளைக்கு கொடுக்குறேன், நான் படிக்காத படிப்பை என் பிள்ளைக்கு கொடுக்குறேன், நான் வாழாத வசதி என் பிள்ளைக்கு தரேன். ஆனால் இந்த இவ்வளவு மேன்மைகள் என் பிள்ளைக்கு இருக்க வேணும்னு சொன்னால் அது ஒரு கண்ணியமான நேர்மையான உத்தமமான சாட்சியான கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துகிற பிள்ளையாக வளரணும். அதற்கு மாறாக இருக்கும் பொழுது அந்த பிள்ளையின் நெஞ்சில் மதியின ஒட்டி இருக்கும். பக்கத்தில் பார்த்துக்கலுங்க, கல்யாணம் ஆயிடுச்ச பசங்களுக்கு ஆவலனா பெரம்ப வாங்கி வெயி. அல்லேலூயா, கர்த்தர் உனக்கு ரைட்ஸை கொடுக்குறாரு. அல்லேலூயா, தப்பு அந்த பிள்ளைக்கு நீங்க புரிய வைக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சில பேர்லாம் இருப்பாங்க பாருங்க, ஊர்பட்ட கோபம், கம்பெனியில் இருக்கிற கோபம், தெருவில் இருக்கிற கோபத்தை கொண்டு வந்து பிள்ளைங்க கிட்ட காட்டுவாங்க, அது தப்பு. வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகளை கோபப்படுத்தாதீர்கள், பிள்ளைகளை கோபப்படுத்தக்கூடாது, பிள்ளைகளை கொஞ்சுங்க, நேசிங்க. உங்கள் பிள்ளைக்கு தெரியணும், என் அப்பா என்னை சும்மா அடிக்கல, நான் பண்ண தப்புக்காக தான் அடிக்கிறாரு. எங்கள் அம்மா என்னை சும்மா அடிக்கல, நான் பண்ண மிஸ்டேக்குக்காக தான் அடிக்கிறாங்கன்னா அந்த பிள்ளைக்கு தெரியணும், அதுக்கு உணர்வு உண்டாகக்கூடிய அளவுக்கு கிரியை செய்யணும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? பக்கத்தில் இப்போ பார்த்து சொல்லுங்க, கர்த்தரும் அதை தான் செய்கிறார், தெரியுதா? சொல்லுங்க, கர்த்தரும் உன்னை கொஞ்சுவார், மடியில வச்சு தாளாட்டுவாரு, தலைய வருடி கொடுத்து உன் நெத்தியில முத்தமா கொடுப்பாரு, என் செல்லமே என் பிரியமே என் ரூபவதின்னு உன்னை கட்டி தழுவுவாரு, உன்னை தாங்குவாரு ஏந்துவாரு. ஆனா நீதியின் பாதை விட்டு விலகி போனினா போடுவாருன்னு அவர் போட வேண்டிய அவசியம் இல்லை, நீயே போடுவதற்கான பாதையை நீ சூஸ் பண்ணிக்கிற. அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரனுண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாயிருப்பீர்களே. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள், இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். பலனை தரும். அல்லேலூயா.